ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலையரசி அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. நான் தாங்க சமைக்கணும். சமைக்கிறதுக்கு போர் அடிக்குது, என்ன சமைக்கிறேன்னு தெரியல. கலையரசி அம்மா ஒரு வாரமாக சமைச்சு கொடுத்துச்சு, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அதனால் இருக்கிற காய்கறி போட்டு ஒரு குருமா மாதிரி வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணி வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் மிளகு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்கணும், அதனால் வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். கீறாமல் போட்டால் டப டபடன்னு வெடிச்சிடும். கீறிட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் வதக்குனா அதே வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம என்னென்ன காய்கறி வச்சுருக்கோமோ அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கேரட், முளங்கி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் நூக்கல் இருந்துச்சுங்க, நூக்கல் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நூக்கலையும் கட் பண்ணி போட்டாச்சு. எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி காய்கறி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம தேங்காய் மசாலா தானே ஊற்ற போகிறோம், அதனால் அது அப்புறம் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக காய்கறி வேகட்டும், சரியா? தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். ஓகேவா? காய்கறிலாம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பொட்டுக்கலாம், இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கி அரைச்சோம்ல, பச்சை மிளகாலாம் போட்டு அந்த கலவையை ஊற்றி விட்டுலாம். கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு வாசனையை பார்த்துட்டு என் பையன் வந்துக்கிட்டால் என்ன குழம்பு, காய்கறிலாம் போட்டு குருமாடா அப்படின்னு. காய்கறிலாம் போட்டுனா என்ன காய்கறி, நான் போட்ட காய்கறிலாம் சொன்னேன், ஏன் அதில் மீன் மேக்கர் சேர்க்கல அப்படின்னு கேட்டேன். ஐயாம்மா போட மறந்துட்டேன்னு, அது போடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, கொஞ்சம் மீன் மிக்கர் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு புளிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது நம்ம சுடுதண்ணியில் போட்டு தானே, அதனால் எதுவும் செய்யாது. உடனே மேலெல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அப்படியே ஊறி அவங்களும் சேர்ந்து அவங்களோட சாரத்துருவாங்க, காரம் எல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிச்சு வரட்டும். இப்போ என்ன டைம், சுபாவுக்கு டீ டைம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுபா வந்து டீ சாப்பிட போகிறா. குருமா ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லி தோசையிலலாம் ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ குடிக்கலாமா? இந்த மாதிரி காய்கறி போட்டு குருமா நீங்களும் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ டீ குடிக்கிற டைம், அதனால் டீ குடிக்க போகிறேன். வாங்க டீ சாப்பிட்லாம். ஓகே, பாய்.